தேசிய கல்விக் கொள்கை 2020 குறித்த ஆளுநர்கள் மாநாட்டின் தொடக்க நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இன்று காணொலி காட்சி மூலம் உரையாற்ற உள்ளனர். உயர்கல்வியை மாற்றியமைப்பதில் தேசிய கல்விக் கொள்கை 2020 பங்கு என்ற தலைப்பிலான இந்த மாநாட்டிற்கு மத்திய கல்வி அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. முந்தைய தேசிய கல்விக் கொள்கை 1986 ஆண்டு உருவாக்கப்பட்ட நிலையில் 21 நூற்றாண்டில் 34 ஆண்டுகளுக்கு பின்னர் புதிய தேசிய கல்விக் கொள்கை தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி நிலையில் மிக முக்கியமான சீர்திருத்தங்களை நோக்கி இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவ சமுதாயத்தினரிடையே சமத்துவம் மற்றும் வெளிப்படையான அறிவுசார் இந்தியாவை உருவாக்கக்கூடிய வகையில் புதிய கல்விக் கொள்கை அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. உலகளவில் இந்தியாவை திறன்மிக்க சக்தியாக உருவாக்கும் வகையிலான கல்வியை அளிக்கும் நோக்குடன் இக்கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளது. இன்று நடைபெறவுள்ள இந்த கல்விக் கொள்கை தொடர்பான ஆளுநர்கள் மாநாட்டில் அனைத்து மாநிலங்களின் கல்வி அமைச்சர்கள், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் மற்றும் உயரதிகாரிகள் காணொலி மூலம் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாட்டில் குடியரசுத் தலைவர், பிரதமர் ஆகியோரது உரையை டிடி நியூஸ் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.